ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னன்றது டைட்டிலை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ் வீட்டு சமையல் தான். ஸோ பிக் பாஸ் அப்படின்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீசனில் இருக்க பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெகுலராக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா உப்புமா, அடுத்ததாக கிச்சடி, பொங்கல், இது மூணு தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்லேயும் பிக் பாஸ் வீட்டில் செய்கிற பொங்கல் தான் பொங்கல். அதுக்கப்புறம் தேங்காய் பொட்டு, கடலை போட்டு சட்னி. நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன், பிக் பாஸ் வீட்டில் முந்திரியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்ததாக மழை பெஞ்சி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சுண்ணாம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த செவுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பட்டு பட்டு இந்த ஓதம் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுனால சுண்ணாம்பெல்லாம் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜன்னலுக்கு பக்கத்துலலாம் வந்து நிறைய கேப் வந்துருச்சு, இந்த விரிசல் மாதிரி விட்டுருச்சு. இது ரொம்ப பழைய காலத்து பில்டிங் நாங்கள் இருக்கிற வீடு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்குது. ஸோ ரொம்ப பழைய காலத்து பில்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே சுண்ணாம்பு அடிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு உறிஞ்சி வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி அடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வரவிடாமல் தடுக்கும், இதை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக அந்த பெயிண்ட்டை வந்து தடவி விடுறாங்க. அடுத்ததாக கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கிற அந்த கவுண்டர் டாப் கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்க்ரீட்டில் வந்து அந்த இரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, கம்பி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சான் கம்ப்ளீட்டாக. ஆல்ரெடி இதை பூசியிருந்தோம், வீரல் விட்டு வந்துருச்சுன்னு மறுபடியும் அதை பூசி சரி பண்ணி விட்டாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வேலை இருந்தது எனக்கு, அதனால் மதியம் எதுவும் சமைக்கலை. மதியம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ஆர்டர் பண்ணிட்டோம். அது எங்கன்னு பார்த்திங்கன்னா பாட்ஃபுல் பிரியாணின்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்காகவே சமைச்சு கொடுத்த மாதிரி, அதாவது நம்மளே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்றது, ஆறு பேர் சாப்பிட்றது அப்படிங்கிற குவான்டிட்டியோடு இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 585 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினோம் சிக்கன் பிரியாணி. இது வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ஸோ நம்ம சென்னை பிரியாணி மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீல் பண்ணியிருக்காங்க, ஒரு நைஃபை வச்சு கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதுலேருந்து சின்ன சின்ன தூளாக கொட்டுறதெல்லாம் அதிலே கலெக்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன், இந்த ஹைதராபாதி பிரியாணி சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த கிரேவி இருக்கும், மேலே வந்து இந்த ரைஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் கொடுக்கல, மோர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த சைடிஷ் எதுவுமே எனக்கு தேவைப்படலை. ஸோ பிரியாணியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, சிக்கன்லாம் நல்லா வெந்திருந்தது, மசாலாலாம் இல்லாமல் கம்மியான மசாலாவில் சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டுக்கு என்ன டின்னர்னு பார்த்திங்கன்னா சேம் பிக் பாஸ் வீட்டில் என்ன டின்னர் செய்வாங்க, அடிக்கடி செய்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை. ஸோ நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான். நான் தோசை ஊற்றும் போது எப்போவுமே கிச்சனில் நின்றுட்டு ரொம்ப நேரம் ஊற்ற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அடுப்பு இருக்குது, அதாவது இந்த சிலிண்டர், சின்ன சிலிண்டர் வச்சு ஒரு அடுப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஹாலுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டே தோசை ஊற்றி டிவி பார்த்துக்கிட்டே பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து நைட்டு டின்னரை வந்து முடிச்சுருவோம். ஸோ இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி. ஸோ அன்னைக்கு டின்னர் வந்து இது தான். ஸோ பிக் பாஸ் வீட்டில் செய்கிற டிஃபன் ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் செஞ்சுருந்தேன் காலையிலையும் நைட்டும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டைட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டு உணவுன்னு போட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தான் அடிக்கடி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.